சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்காது. என்னட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் தான் மிக்ஸ்டு ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தாங்க இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கேஜிஎஃப் 2 பாத்தீங்கன்னா அல்டிமேட் லெவல்ல சக்சஸா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இங்க மாநாடு படத்துக்கு அப்புறம் காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படம் தான் மிக்ஸ்டு ரிவ்யூ கிடைச்சிருக்கு. சில பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் சொன்னாலும் நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளூ செட்ட மாறன் அவர்களுடைய ரிவ்யூவை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அவரே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சோ செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த கதை எங்க போதுன்னு அவருக்கும் தெரியல, பாக்குற நமக்கு தெரியலன்றாருக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ண விக்கி அவருடைய போன் கேஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவருடைய கார்லயும் இருக்காம். அவருக்கு அந்த சிம்பிள் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி இந்த காரை டிரைவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நியூ கார் இவர் வாங்கினதுக்காக பல பிரபலங்கள் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதுவும் கேஜிஎஃப் பிஜிஎம்மோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கணும், இதுல இருக்க அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பொதுவாகவே இன்டர்வியூ அப்படின்னு வந்தாலே கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அதை விட்டுட்டு திரும்பி கேள்வி கேட்கறது இதுவே ஒரு மிஸ்பிஹேவ் தான் சொல்ல முடியும். ஆனா இதையும் தாண்டி ஒரு பெரிய பிரபலம் அந்த விஜயவை ரொம்ப ரொம்ப தப்பா திட்டிருக்காருங்க. அவர் வேற யாருமே இல்ல, கங்கை அமரன் அவர்கள் தான் திட்டிருக்காரு. ஆல்ரெடி இவருடைய பிரதரான இளையராஜா அவர்கள் ஒரு சர்ச்சையில சிக்கினாருங்க. அதாவது மோடியும் அம்பேத்கரும் இந்த ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினது இவர் தான்ற விஷயத்த அவரே மேடையில சொல்லியிருந்தாரு. அதை அப்படியே விட்டுட்டு போகாம இந்த ஆட்சி நல்லபடியா நடக்குது இதெல்லாம் பார்த்தாருன்னா அம்பேத்கர் ரொம்ப பெருமைப்படுவாரு, மோடி ரொம்ப நல்லவர் வல்லவர் எக்கச்சக்க பிட்ட போட்டு இப்ப அதுல இருந்து மீள முடியாம தவிச்சிட்டு தமிழும் சரஸ்வதியும் இந்த சீரியலோட ஹீரோயின் சரஸ்வதியோட கணவருக்கு பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அந்த மிட் நைட் செலிப்ரேஷனோட போட்டோஸ் உங்களுக்காக.
இதயத்தை திருடாத சீரியலோட ஹீரோயின் ஹீமா பிந்தோடைய பர்த்டேவை அவங்களோட டீம் எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோஸும் உங்களுக்காக. இந்த போட்டோஸ்லாம் ஷேர் பண்ண ஹீமா பிந்துவும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா தான் மறைந்த விவேக் அவர்களுடைய பெயரை அவருடைய தெருவுக்கு வச்சாங்க. அந்த திறப்பு விழாலாம் கூட நம்ம பார்த்திருந்தோம். இவருக்கு வச்சது ஓகே, எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு, நானும் சந்தோஷப்படுறேன், வாழ்த்துக்கள். ஆனா இதே மாதிரி இன்னொரு நபருக்கும் நீங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு டைரக்டர். அவரு வேற யாருமே இல்லைங்க, திரௌபதி படத்துடைய டைரக்டர் மோகன்ஜி அவர்கள் தான் இப்போ ஒரு கோரிக்கையை சிஎம்க்கு வச்சிருக்காரு. வர்சல் படத்துல அஞ்சு ரூபாய் டாக்டரா விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை பார்க்கும் போது இதே மாதிரி ஒரு டாக்டர் நிஜ லைஃப்ல இருந்தா நல்லா இருக்குமே நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மையிலே ரியல் லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு டாக்டர் இருந்திருக்காரு. அவர் வேற யாருமே இல்லங்க, சென்னையை சேர்ந்த டாக்டர் ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் 5 ரூபாய் டாக்டர் அங்க பேர் எடுத்திருக்காரு. மினிமம் ஃபீஸ் 2 ரூபாயா, மேக்ஸிமம் 5 ரூபாய் வாங்குவாராம். இத ஒரு சேவையா தான் அவர் பண்ணாராம். அதனால இவருடைய நேமையும் அவர் வாழ்ந்த இடத்துக்கு வைக்கணும் சொல்லிருக்காங்க. இவருடைய இந்த கோரிக்கையை ஏத்துக்கிறாங்களா இல்லையா, பேர் வைக்கிறாங்களா இல்லையான்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக. எல்லாருமே இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.